ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜன். இது நம்ம ரைடு வித் ராஜன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வண்டி ஓட்டுறதுல வண்டியில் இருக்க சில சுவிட்சஸ், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பட்டன், இதோட யூசேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் கண் முன்னாடி தெரிகிற ரெண்டு சின்ன கடிகாரம் போல இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது டெம்பரேச்சரும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது வந்து ஃபியூல் கேஜாகவும் நமக்கு காமிக்குது. அண்ட் பெரிய டயல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரு, நம்ம வண்டி என்ன வேகத்தில் போகுது அப்படின்னு காட்டக்கூடிய ஸ்பீடாமீட்டர். அங்கே எரியற மூணு ரெட் லைட்டில் மேலே ஃபஸ்ட்டு எரியிறது பேட்டரி சுவிட்ச் லைட்டாகவும், செகண்ட் அணைஞ்சணிஞ்சு எரியிறது வந்து ஹேண்ட் பிரேக்குக்கும், கீழே மூணாவதாக ஒரு லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் சாவி ஆன் பண்ணதும் இக்னிஷன் ஆன் ஆகிட்டு அப்படின்றதுக்கான சுவிட்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா ஏசியோட செட்டப். நம்ம நிறையா பேருக்கு ஏசி வந்து ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், அதோடய யூசேஜ், நம்ம எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சுற்றிக்கிட்டு இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஏசியோட ஃபேன் அதிகரிக்கிறது. இப்போ நான் நவத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கரெக்ட் மாதிரி அதை நவத்துறது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹீட் அதிகப்படுத்துறது, ஒன்று கூலிங்கை அதிகப்படுத்துறது. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், நான் நவத்திட்டு இருக்கேன் பாருங்கள், அது இப்போது நான் சுத்த போகிறது வந்து நம்மளோட ஏசி நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அந்த சுவிட்சு. நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கிறது மூலமாக உங்கள் கைக்கு, காலுக்கு, முகத்துக்கு, நம்ம வண்டியோட கண்ணாடிக்குன்னு அந்த காற்று வந்து வெவ்வேறு இடத்துல நம்மளுக்கு படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சுவிச்சஸ் தான் அது. அதுக்கான கிளியர் சிம்பிளும் அதுலேயே உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேனுவலாக நம்ம கையால் நம்ம ஃபேஸ்க்கோ, நம்ம ஃபுல் முகத்துக்கோ, இல்லை உடம்புக்கோ நம்ம வந்து ஏசியை நம்மளால் வச்சுக்க முடியும். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கானது தான் பாருங்கள், இப்போ நான் நவத்தும் போது ஃபுல்லாக டிரைவர் சைடு வந்துடும். இப்போ நான் நவத்துறது வந்து ஃபுல்லாக டிரைவர் சைடுக்கு வரும். இப்போ நான் நவத்து போகிறது ஆப்போசிட்டில் பேசஞ்சர் சைடுக்கு போகும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட காற்றோட ஃப்ளோவை வந்து நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும். பாருங்கள் நான் எப்படி எப்படி அதை ஆசைக்கிறனோ அந்த சைடில் உங்களுக்கு காற்றோட ஃப்ளோ இருக்கும். அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டிக்கி ஓப்பன் பண்ணுறதும் பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதும் தாங்க. இப்போ இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ பெட்ரோல் டேங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பக்கத்தில் இருக்க அந்த சின்ன லிவரை பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு டிக்கி ஓப்பன் ஆகிடும். நிறையா பேருக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் இந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறது, பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ஜின் ஆயில். எல்லாருக்குமே வண்டி வச்சுருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வண்டியை எப்போ இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்றத. அதை வந்து இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. பாருங்கள் அங்கே சின்ன ஒரு கீ மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி நான் இழுக்கிறேன். அதை இழுத்த உடனே உங்களுக்கு வந்து வெளியில் அந்த இவ்வளோ பெரிய ராடு வருது பாருங்கள். அதை நீங்கள் லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஆயிலோட அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நான் பேப்பரை வச்சு தொடச்சி காமிச்சிருப்பேன். அந்த ஆயிலை தொட்டு பார்க்கும்போது நல்லா நிறைய பிசுபிசுப்பு தன்மையோட அந்த ஆயில் இருந்துச்சுன்னா ஓகே, எனக்கு ஆயில் பார்க்க தெரிஞ்சுட்டு அப்படிங்கும்போது நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பிரேக் ஆயில் தாங்க. இப்போ நீங்கள் ஆயிலை செக் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது நான் உங்களுக்கு பிரேக் ஆயில் காமிக்கிற பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு கண்டெய்னர் மாதிரி பிளாக் கலர் மூடி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம பிரேக் ஆயிலுக்கான ஸ்டோரேஜ் டேங்க்கு. பாருங்க இப்போ நான் அந்த டேங்கை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே நீங்கள் பாருங்கள், நான் ரொட்டேஷன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இதோ இப்போ வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது அதை உள்ளே இருக்கிறத ஆயிலை நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஆயில் பாருங்க, நிறையாவே ஆயில் இருக்குங்க. கிட்டத்தட்ட டேங்க்ல 90% ஆஃப் ஆயில் இருக்கு, பிரேக் ஆயில் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்படி நீங்க எப்பவுமே பிரேக் ஆயிலையும் இன்ஜின் ஆயிலையும் நல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கங்க. ஒரு லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து பிரேக் ஆயில், இன்ஜின் ஆயில் இது ரெண்டையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிப்பா, நான் பிரேக் ஆயில், இன்ஜின் ஆயில் இதெல்லாம் செக் பண்ண கத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வண்டியில என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேட்டரி. இந்த பேட்டரி இல்லைன்னா கண்டிப்பாக வண்டியில் செல்ஃப் மோட்டார் ஒர்க் ஆகாது. நம்ம நாலு பேர் சேர்ந்து வண்டியை தள்ளிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம வண்டி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும், ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறமும் பேட்டரியை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எப்போவுமே பேட்டரியும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்த விஷயம் நம்ம ரொம்ப முக்கிய முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நிறையா பேர் பண்ணுற தப்பும் கூட இதுதான். அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருமே வண்டி ஓட்டி நல்லா பழகியிருந்தாலும் திடீர்னு நம்ம வண்டியில் போகும்போது திடீர்னு இன்ஜின் ஹீட் ஆகுது அப்படிங்கும்போது பேனட்லேருந்து சம்டைம்ஸ் புகை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக போயிட்டு ரேடியேட்டரை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு இந்த கூலண்ட் டேங்க் ஓப்பன் பண்ணி கூலண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் எடுத்து வைக்கிறேன், ஒரு ஃப்ளூரசன் கிரீன் கலரில்
ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று வருது பாருங்கள், அதான் கூலண்ட் ஆயில். இந்த டேங்கை திறந்து செக் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து அப்படி வந்து கூலண்ட் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி கூட இன்ஜினை கூல் பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இப்போ பாருங்கள் அந்த இதுதான் வந்து ரேடியேட்டரோட அந்த கேப்பு. இந்த கேப்பை சடனாக ஓப்பன் பண்ணி இதில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் இதில் தான் காமிச்சிருப்பாங்க, அப்படியே ரேடியேட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றுற மாதிரி. ஸோ அந்த தப்பு எப்பவுமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஹீட்டில் அதுக்குள்ளே இருக்கு அந்த லிக்யூட் வந்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே நேரடியாக உங்கள் மூஞ்சிலேயோ கையிலேயோ உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாமல் பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக முகம் வந்து கொப்புளிச்சு போகிறக்கோ எந்த இடத்துல படுதோ அந்த இடம் கொப்புளிச்சு போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே வண்டி ரேடியேட்டர் ஹீட் ஆகி புகை வருது அப்படிங்கும்போது வண்டியை ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி போட்டு இந்த ரேடியேட்டர் டேங்கை மட்டும் ஓப்பனே பண்ணிடக்கூடாது. 5 நிமிஷம் வண்டியை நிறுத்தி போடுங்க, நேராக கூலண்ட் டேங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கூலண்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு பாட்டில் நிறையா தண்ணி குடிச்சிட்டு வந்து ஊற்றுங்க, வண்டியை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா வைப்பர் மோட்டரோட டேங்க்கு. வைப்பர் மோட்டரில் நம்ம மேனுவலாக தண்ணியை வந்து நம்ம அடிச்சுக்க முடியும் நம்ம கண்ணாடியில், அதுக்கான டேங்க் தான் இது. ஸோ எப்போவுமே ஒரு லாங் டிரைவ் போகும்போது இந்த டேங்கை ஃபில் பண்ணி வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இதையுமே காமிச்சிருக்கேன், ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போது நம்ம இதையே காமிச்சிருக்கோம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரேடியேட்டர் ஹீட் ஆகியிருந்தால் அந்த டெம்பரேச்சர் முள்ளு பார்த்தீங்களா நான் கை வச்சு காட்டுறதுக்கும் மேலே போயிடும், அப்படி போயிருந்தால் வண்டி ஹீட் ஆகிருக்குன்றது அர்த்தம். அப்போ நம்ம வண்டியை நிறுத்திட்டு நம்ம வந்து வண்டியை கூல் பண்ணணும். இது போல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.